வரும் டிசம்பர் 21ஆம் தேதி அன்று மூன்று அரிய வானியல் நிகழ்வுகள் ஒரே நாளில் நிகழ உள்ளன. அந்த அரிய நிகழ்வுகள் என்ன என்பதை விவரமாக தற்போது பார்க்கலாம். வானில் இரண்டு வான்பொருட்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் நிகழ்வு ஒருங்கமைவு என அழைக்கப்படுகிறது. அவ்வாறு வியாழன் கோளும் சனி கோளும் பூமிக்கு அருகே ஒரே நேர்கோட்டில் வரும் ஒருங்கமைவு நிகழ்வு வரும் 21ஆம் தேதி நிகழ்கிறது. இந்த ஒருங்கமைவின் போது பூமிக்கும் வியாழன் கோளுக்கும் இடைப்பட்ட தொலைவு 88.6 கோடி கிலோமீட்டராகவும் சனி கோளுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவு 162 கோடி கிலோமீட்டராகவும் இரண்டு கோள்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு 73 கோடி கிலோமீட்டர் தொலைவாகவும் இருக்கும். இரு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் ஒளி மிகுந்த ஒரு கோள் போல காட்சி தரும். மறைந்த பின் மேற்கு திசையில் பார்த்தால் இரண்டு பிரகாசமான ஒளிப்புள்ளிகளை காணலாம் என்கிறார் பிர்லா கோளரங்கத்தின் இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாள். வியாழன் மற்றும் சனிக்கோள் ஆகிய இரண்டும் நேர்கோட்டில் அமைவதை வந்து கிரேட் கன்ஜங்ஷன் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு வானியல் நிகழ்வு வந்து வருகின்ற 21ஆம் நாள் நிகழ உள்ளது. அன்றைய தினத்தில் வந்து இப்பொழுது நீங்கள் மாலை வேளையிலே நீங்கள் சூரியன் மறைந்த பின் சூரியன் உள்ள அந்த மேற்கு திசையில் பார்த்தீர்களான இரண்டு மிக பிரகாசமான ஒளி புள்ளிகளை காண முடியும். அந்த ஒளி புள்ளிகள் தான் வந்து ஒளி புள்ளிகளில் இரண்டில் ஒன்று வியாழன் கோள், மற்றொன்று சனிக்கோள். இந்த நிகழ்வு 397 ஆண்டுகள் முன்பாக கடந்த 1623ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்வு 2080ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதுபோல 0.1 கோளளவுக்கு நெருங்கி வருகிற நிகழ்வு 2080 மார்ச்சில் தான் நடைபெறும். இவ்வளவு நெருக்கமாக வருகிறது வருகின்ற 21ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து 2080லும் தான் இதுபோல் நிகழும். ஸோ இந்த தருணங்களிலே வந்து மாலை வேளையிலே நல்ல ஒரு மைதானத்திலோ அல்லது நம்முடைய வீட்டின் மொட்டை மாடல் டெரஸிலோ சென்று நீங்கள் மேற்கு திசையில் சூரியன் மறைந்த பின் பார்த்தீர்களானால் இந்த இரண்டு கோள்களும் நெருங்கி ஒரே புள்ளி போல் காண்பதை நாம் பார்க்கலாம். இதே நாளில் சூரியன் தென்கோடிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வடக்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் மகர ரேகைக்கு நேராக சூரியன் ஒளிர்வதுடன் பூமியின் வடப்பகுதியில் கடும் குளிர்காலமாகவும் நீண்ட இரவு பொழுதாகவும் இருக்கும். மேலும் அன்றைய தினம் இரவு ஓர்ச்சிட்ஸ் என்ற எரிக்கற்கள் பொழிவும் நிகழ உள்ளது. விண்மீன் மண்டலத்திலிருந்து மணிக்கு 10 வகையான எரிக்கற்கள் பல்வேறு திசையில் செல்வதையும் இதே நாளில் காணலாம். வானம் என்று திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் நிகழும் இதுபோன்ற சில அரிய வானியல் நிகழ்வுகளை சிறுவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் வெறும் கண்ணால் பாதுகாப்புடன் கண்டுகளிக்கலாம் என்கின்றனர் வானியலாளர்கள். நியூஸ் டே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்ட்ரூவுடன் செய்தியாளர் ராகினி.